அன்று எனக்கு பதில் சொல்லணும் என்று நினைக்க வேண்டாமா? அல்லாஹ் கேட்கிறான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது நீங்கள் முஹப்பத் வைத்திருப்பது உண்மை என்றால் இந்த கண்ணில ஒட்டுனவனே அது முகபத் ஆகாது. சும்மா முகமதுனவன சொல்ல குளிர்ந்து போயிருவாங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது உனக்கு முகபத் இருந்தால் உன்னுடைய வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் அப்படி பர்ஃபெக்டா இருக்கணும். ஹலால தவிர ஒரு ஹராமான ஒரு பருக்கை எனக்கு வரக்கூடாது, சேரக்கூடாது, என்னுடைய உணவுல கலந்துடக்கூடாது என்று கவனமாக உங்களுடைய வாழ்க்கையை ஓட்ட வேண்டும். திருமணத்தின் பொழுது மகர் கொடுங்கள் என்றார்களே, மகர் கொடுத்தே மனம் முடித்தார்களே, தன்னுடைய மகள்களுக்கு திருமணம் முடிக்கும் பொழுதெல்லாம் கட்டாயப்படுத்தி மகளை வாங்கினார்களே. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியில வந்துட்டு என்ன பண்றீங்க நீங்க கேட்கறீங்க? பண்ணிட்ட இது யாரு கொடுத்த மார்க்கம்? எந்த வசியத்துல கத்துக்கிட்டீங்க? கடைசி உரையில சொல்லிட்டு போனாங்க அஜித் ராவுல, நீங்க எல்லாம் திருமணம் முடிக்கும் பொழுது வாங்கிக்கிறேன்னு இல்ல, உங்களை தான் கொடுக்க சொல்லிட்டு போயிருக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத் என்ன சொல்லுது? குர்ஆன் என்ன சொல்லுது? வாத்து நிசா சதுகாத்துகின்ற நிகலா, உங்களுடைய மகர் தொகையை மனமோ வந்து பெண்களுக்கு கொடுங்கள், நீங்க கொடுக்கிறவர்களா இருக்கணும். எந்த கட்டத்திலையும் பெண்ணிட்ட வாங்கக்கூடாது, மன விரும்பி மாமனார் தந்தா வாங்கக்கூடாது. ஏன் மன ஒப்பி அவன் தரல, அழுதுக்கு தர்றான், நொந்து போய் தர்றான், வைத்தறிஞ்சு தர்றான், பிச்சை வாங்கி தர்றான், கடனுக்கு வாங்கி தர்றான், வட்டிக்கு வாங்கி தர்றான். அவன் மனம் விரும்பி தரவே இல்லை, வாங்க மாட்டோம் வாங்க மாட்டோம்னு சொல்லி அவ்வளவு உறுதியான சந்தர்ப்பம் எடுத்து காட்டு. தெருவில் நிக்குமா குமர்கள்? 40 வயசு கண்ணிகள் இருப்பாங்களா இந்த சமுதாயத்துல? 30 வயசு கண்ணிகள் இருப்பாங்களா? காரி துப்புற அளவுக்கு இந்த சமுதாயத்தை அடுத்தவன்லாம் பார்த்து அவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்கீங்க. அந்த ரெண்டு விட்டது தான் காரணம் எல்லாத்துக்கும். அளவுகோலு கல்யாணமா கர்மாதியா கொடுக்கலா வாங்கலா தொழுகையா நோம்பா எதுவா இருக்கட்டும், எல்லாத்திலையும் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்ன சொன்னாங்க? நகமற்றதா ரசூலுல்லா சொன்னபடி மீசையை கத்திருக்கணுமா? ரசூலுல்லா சொன்னபடி ஒண்ணுக்கு இருக்கிற வரைக்கும் கேள்வி பண்ணாங்க யூதர்கள்லாம், என்னப்பா உங்க நபி வந்து ஒண்ணுக்கு இருக்கிறத பத்தி எல்லாம் சொல்லி தர்றாரு. நம்மள அவர் சொல்றாரு இந்த சஹாபி பெருமையோட வெளிக்கு இருக்கிறதும் சொல்லி தர்றாங்க. என்ன நல்லதான் சொல்லி தர்றாரு, நின்றுகிட்டு மோண்டு எல்லா பக்கம் தெரிக்கிறத விட உட்கார்ந்து சிறுநீர் கழிஞ்சு சொல்ற தப்பா, சிறுநீர் கழிச்ச பிறகு கழுவி சுத்தப்படுத்துன்னு சொல்ற தப்பா, எவன் சொல்லி தந்தான்? அவங்க சொல்லி தந்தது மாறிங்க எவனும் உலகத்துல சொல்லி தர முடியாது. அப்படி எல்லாத்தையும் பார்த்தாங்க, எல்லாத்துலயும் அழகான ஒரு வாழ்க்கையை தந்துட்டு போயிருக்கிறாங்க. அப்ப சில விஷயங்கள்ல மாத்திரம் நமக்கு எதுக்கு இஸ்லாம் தேவைப்படுது? சொத்து பிரிக்கும் போது மட்டும் கேட்பான், குர்ஆன் படி எங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் பாகப்பிரிவினைக்கு மட்டும், வேற எதுக்காக நீ மார்க்கத்தை யோசிச்சு பார்த்திருக்கியா? எதுக்காச்சும் சொல்லி பாரு, இந்த மார்க்கம் உனக்கு எப்ப தேவைப்படும்? இவனுக்கு ஏதாவது சொத்து வர வேண்டி இருந்தா எங்களுக்கு சொத்து தரணும்னு சொல்லி ஒரு பொம்பளை எப்ப மார்க்கம் அவளுக்கு தேவைப்படுது? இஸ்லாத்துல பெண்களுக்கு உரிமை இருக்குல்ல, அதை வாங்கும் போது மட்டும் ஒரு பொம்பளைக்கு இஸ்லாம் தேவைப்படுது. ஒரு ஆம்பளைக்கு அண்ணன் கால சொத்துல அவங்களுக்கு தம்பி கொடுக்கல, தம்பிக்கு எப்ப இஸ்லாம் தேவைப்படுது? இந்த சொத்துக்கு மாசா பத்தா இருக்குது, இதுல மட்டும் கேக்குறீங்க? தொழுகைக்கு நோம்புக்கு ஜக்காத்துக்கு ஹஜ்ஜுக்கெல்லாம் இல்லையா? இந்த ஜக்காத்த நீங்க ஒழுங்கா கொடுத்தீங்களா? நான் கேக்குறேன், ஜக்காத்த ஒழுங்கா கொடுத்தவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? எவ்வளவு சம்பாதிக்கிற எவ்வளவு நாள் சம்பாதிக்கிறது அனுமதிக்கிறான் அல்ல, எந்த பாவமும் இல்ல, கோடி கோடியா சம்பாதிக்க வேற வேற மார்க்கத்தில் எல்லாம் பணத்தை தொடாதேமா, நடக்காத காரியத்தை சொல்லுவான், அவன் சாமியார்கள் அழிட்டு போயிருவான். ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்மா, ஆசை அறுத்துரு ஆசை அறுத்துருமா, ஆசை உன அறுக்க சொல்லல, நல்லா சம்பாரி கோடி சொர்ணம் ஆகும், எத்தனை 10 கோடி சொர்ணம் வேண்டாம் ஆகும், 1000 கோடி வேண்டாம் கொண்டு போ. யார் இஸ்லாம் தடையே செய்யல, எந்த ஒரு உனக்கு தடையும் பண்ணல, என்ன பண்ணுது? ஒரு 2.5% கொடுத்துருப்பா உன்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து, உன்னுடைய சொத்துல இருந்து, உன்னுடைய இருக்கிற காசுல இருந்து, தங்கத்துல இருந்து, உனக்கு இருக்கிற பில்டிங்ல இருந்து ஒரு 2% அடுத்தவங்களுக்கு ஏழைகள் கொடுத்துரு, கம்பல்சரியா கொடுத்துரு. இந்த 100க்கு 2 கொடுக்க உனக்கு வரலன்னா என்ன நீ என்ன நீ மார்க்கத்தில் இருக்கிற? எல்லாத்தையுமே அல்லாஹ் கேட்கிறான், எவ்வளவு சம்பாதிச்சா உனக்கு அல்லாஹ் ஹலால் ஆக்கி எவ்வளவு அனுபவிச்சுங்க, எந்த க்வெஸ்சனும் வராது. சுலைமான் நபி அனுபவிக்கலையா? சுலைமான் நபிக்கு என்னென்னவோ கொடுத்தான், எப்படி கொடுத்தான்? அந்த ஒரு பெண்மணிய பக்கத்து நாட்டு அரசியை கூட்டிட்டு வர்றாங்க, கூட்டிக்கிட்டு வந்தா அந்த அம்மா நடந்து வரும்பொழுது அந்த அரண்மனையில் இருக்கிற தலையில கால் வச்ச உடனே தண்ணி மாதிரி இருக்கு, அந்த தண்ணின்னு சொல்லி அந்த அம்மா என்ன செய்யுது, கீழே அடையில ஏச தூக்குது, ஆனா தண்ணி இல்ல, தண்ணின்னு தெரியல அளவுக்கு தரக்கோட்டு வச்சிருக்காரு சுலைமான் நபி. அதெல்லாம் தப்பு கிடையாது, குர்ஆன்ல எல்லாம் சொல்லி கேட்டான், ஆனா ஹலாலான முறையில் நீ எப்படி வேணா அனுபவிச்சிட்டு போ, தப்பு கிடையாது, அது உன்னுடைய அனுமதிக்கிறான். இப்படி அனுமதிச்சுட்டு கொண்ட என்ன எதிர்பார்க்கிறான்? 2%, எத்தனை பேர் கணக்கு பார்த்து கொடுக்குறீங்க? கொடுத்தா பிச்சை எடுப்பானா? கொடுத்தா தெருத்தருவா அடைவானா? கொடுத்தா பள்ளிவாசல்ல வந்து குமராளி வந்திருக்கு சொல்லுவானா?
Kurta Kaya, the Tulu, 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 Rasul Sallallahu Alaihi Wasallam orang orang yang ikhwan agama sejuk zakat tak kahat kepani kure, kahat kurut tak perih mana kiriya, tidak Allah suruh ayat mahakullahu riba, wujubis sadaqat Quran de garanti, batiye Allah alikiran, sadaqah bil Allah berkat sejiran, kurut tu pare, unik bata terma, unik batiye ada berkali, unik kure, batta alih bodoh Allah rabbul alamin. Sadaqah என்பது தர்மம் என்பது அடுத்தவர் கொடுக்கிறது என்பது உனக்கு பரக்கத்தை செய்யும் அதிகபடியான வளர்ச்சியை தரும் குறைந்த காசுல நிறைய நன்மைகளை பெற்று தரும்னு சொல்லி அல்லாஹ் கேரண்டி தரானே அந்த ஜகாத்தை உங்கள் வாழ்க்கையில கடப்பிடிங்கள் வட்டி பக்கமே போவாதீங்க இந்த சமூகாயத்துல உள்ள எத்தனை பேர் இதே சென்னை பாதி சென்னை முஸ்லிம்களுக்கு சொந்தமா இருந்து பாதி சென்னை முஸ்லிம்களுக்கு சொந்தம் மதரஸா இருந்த காரணத்தினால இதுக்கு மதரஸ்னு பேரு அந்த அளவுக்கு முஸ்லிம்களுக்கு சொந்தமா இருந்த அந்த பாதி சென்னையில வட்டிக்கு கொண்டே வச்சி வச்சி வச்சியே ஒண்ணுமில்லாம போயிட்டான் ஒண்ணுமில்லை விட்டு முஸ்லிம் போய் கடன் கொடுக்க ஆள் இல்லாதனால மனிதாபிமானமான உதவி இல்லாதனால ஜகாத்ங்கிற ஒரு அமைப்பு நம்மள்ட்ட எடுபட்டு போனதுனால அவன்ட்டையும் இவன்ட்டையும் கூட அடகு வச்சி 1000 ரூபாய் வாங்கி 5 கோடி ரூபாய் சொத்து இழந்தவன்லாம் இருக்கிறான் 10000 ரூபாய் வாங்கி 10 கோடி ரூபாய் சொத்து மூழ்கி போச்சு வட்டி கொடுக்க முடியாம இப்படியே எல்லா சொத்துகளையும் கைவிட்டு நீ தெருவில் நிக்கிறானே Padang katikiranu, ala adalah bakti illah dalam orang ini, orang arumayana baitul mal, yang lain keluar kudu orang ramai pe, urba kya awanu, yang lain keluar nalar kita padra kerja kudukanu, bakti illah kerana kudte, bakti ingkar mandi ke padar pawan nangal, kalau buat milih canggal, thali buat senjanggal, bakti wang kudu orang muslim lakukan, nirban datuk pergi, bakti wangna berani illah, bakti ini tholilah senjuk kudu muslim lakukan. இதுவரை நீ அறியாமையில் செய்திருந்தால் இன்னைக்கு திருந்திங்க ரசூலுல்லாஹி மேல முஹப்பத் இருந்தால் யார்ட்டெல்லாம் நீ கடன் கொடுத்தியோ அசல கொடுங்க எனக்கு வட்டி வேண்டாம் அசல் மட்டும் கொடுங்க போதும் என்று இன்னைக்கு நீ திருந்தி கொண்டால் அல்லாஹ் நிச்சயமா மன்னிப்பான் தெரியாம செஞ்சதனால அறியாம காலத்துல நீ வாங்கி இருந்தாலும் கொடுத்திருந்தாலும் வட்டியில இருந்து விலகி கொள்ளுங்கள் இப்படி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எல்லாத்தையுமே குர்ஆன்ல உரசுங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்துல உரசுங்க அதுக்கு ஒத்து இருக்குன்னு சொன்னா அதை கடைப்பிடிங்க இல்லன்னா அது எத்தனை வருஷத்து பழக்கமா இருந்தாலும் தூக்கி கடாசிருங்க இதான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல இறுதியாக அவங்க சொன்னாங்க இத அடுத்த ஆளுக்கு சொல்லிருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இறுதி உரையை அவர்கள் சொன்ன எல்லாத்தையுமே வேற இது தவிர அந்த உரையில ஆதாரப்பூர்வமான வேற செய்திகள் கிடைக்கல எல்லா செய்திகளையும் உங்க கண்ணு முன்னாடி வச்சாச்சு கடைசி வசியத்தை வச்சாச்சு வச்சதோடு இது எடுத்து சொல்ற பொறுப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைச்ச மாதிரி உங்கள் தலையில சுமத்துற எல்லாத்திலும் சேர்த்து சுமத்தப்படுது இங்கே வந்திருக்கக்கூடிய மக்கள் வராத மக்களுக்கு சொல்லிருங்க இப்படி ரசூலுல்லாஹி சொன்னாங்களாம் கடைசி உரையில சொன்னாங்களாம் இப்பதான் நம்ம நடக்கணுமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விரும்பி இருக்கிறாங்க அப்பதான் நம்ம அவங்களோட சொர்க்கத்தில் இருக்க முடியுமா அவங்க அற்புதமான உரையை சொன்னாங்களாம் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உரையை மக்கள்கிட்ட கொண்டு போங்க எல்லா மக்களும் கொண்டு போய் சேருங்கள் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்ய